பாருங்க மக்களே, நம்ம வேற லெவல்ல மில்க் ஷேக் தாங்க செய்தோம். அது எதில் செய்தோம்னு பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்ல தாங்க செய்தோம். மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களை போட்டு குடிச்சிருப்பீங்க, அது மழைக்காலங்களை போட்டு குடிச்சு பாருங்க, வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். கிளைமேட்டுக்கு அதுவும் நம்ம ஜில்லுன்னு போட்டு குடிச்சோம்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். இது எப்படி மிக்ஸ் பண்ணோம், என்னென்ன பொருளை போட்டுன்றது தெளிவாக கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தம்பி விக்ரம், இது வரைக்கும் இந்த பார்த்து நான் சாப்பிட்டது இல்லை, நீ சாப்பிட்ருக்கியா? நான் கூட நிறைய வாட்டி பார்த்துக்கிறேன், சாப்பிட்டது இல்லை. இன்னைக்கு மில்க் ஷேக்கே போட்டு சாப்பிட போகிறோம், சரியா? சரி, நீ சாப்பிட்ருக்கியா தம்பி? இல்லைண்ணா. ரோட்டு கடையில் இல்லை கடையில் நம்ம பார்த்து மட்டும்தான் இருக்கோம். அடா அடா, செம்மையாக இருக்குல்ல. நம்ம ஊரில் அந்த கள்ளி செடி இருக்கும் தெரியுமா? கள்ளி செடி. தம்பி அண்ணா, மில்க் ஷேக்கு செய்கிறோம், மழை டைமில் குடிக்க போகிறோம். மழை டைமில் குடிக்க போகிறோம். எப்படி இருக்கு தம்பி? புளிப்பு இனிப்பு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கா? என்ன டேஸ்ட்னே தெரியலண்ணா. விதை வேற நிறையா இருக்குது சின்ன பீஸ்லயே. பழத்தை சூப்பராக கட் பண்ணிட்டோம். ஆமாம், டிராகன் ஃப்ரூட்டில் மில்க் ஷேக் இதுவரை சாப்பிட்டதும் கிடையாது. பழமும் சாப்பிட்டதும் இல்லை, மில்க் ஷேக்கும் சாப்பிட்டது இல்லை. அதை நல்ல மழை காலத்தில், நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் அதை பார்த்துக்கலாம். பார்த்துடலாம். ரெடி, போடலாமா? போட்டலாண்ணா. பழத்தை போடலாமா? ஆனா டிராகன் ஃப்ரூட்டில் மில்க் ஷேக்கு. பா, என் வரலன்னு தெரியுமா? தெரியலண்ணா. இந்த பழத்தை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கலையா, அதனால் நான் வரல பா இந்த வீடியோவில் அப்படின்ட்டார். சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறோம், மக்களே மன்னிக்கவும். பாருங்கள் மக்களே, டிராகன் ஃப்ரூட்டு கட் பண்ணி வச்சு, டிராகன் ஃப்ரூட்டு சர்க்கரை அப்புறம் சுண்ட காய்ச்சின பால், இதில் வந்து ஐஸ் கட்டி போடுறதுதான் போடலாம். ஏன்னா ஐஸ் கட்டி ஏன் போடலன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு, அதனால் ஐஸ் கட்டி போடல. தம்பி மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ம், நிப்பாட்டு நிப்பாட்டு போதான். இது வடி கட்டக்கூடாதுங்க, அப்படியே சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வடி கட்டினா நம்முடைய விதையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நம்மளுக்கு கிடைக்காம. பால் தம்பி ஊத்துப்பா. விக்ரம், எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம், எப்படி குடிப்போம்? டம்ளர் வேணும்ல? இப்போ டம்ளர் எடுத்துனா போ. தம்பி டம்ளர் எட்டுனான்ட்டேப்பா? சரி ஓகே, டம்ளர் ரெண்டு தான் எட்டுனு வந்துருக்க. எனக்கு இதோ இருக்குது. ஓ, உனக்கு பெரிய டம்ளரா? நாங்கள் சின்னதில் சாப்பிட்னா நீ பெரியதில் சாப்பிட்லாம். இது பழத்தை பார்த்து தான். அப்படியா? சரி சரி தம்பி, இல்லை ஆசைப்பட்ட இதில் ஊற்றுங்க. எனக்கு ஊற்றுறேன். போதுமா தம்பி? போதுமா? பத்தாதா? உங்களுக்கு போதுமா பாருங்கண்ணே, இது போதும். தம்பி அண்ணா, ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அப்புறம் இந்த ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்படிலாம் கிடையாது, எல்லோரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி சியர்ஸ். என்ன தம்பி, எப்படிரா சாப்பிட்ற? அப்படி சாப்பிடக்கூடாதுரா. இந்த பார் தம்பி, குடிக்கிறான் பார்.
இதை போல் குடிக்கணும். அப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள ஒரு டப்பா காலி பண்ணிட்டேன் நம்ம பெரிய டப்பா டப்பாவை. வேலை முடிச்சுட்டு களைப்போடு வந்திருக்கீங்க, இந்த டைமில் மில்க் ஷேக் போட்டு தந்திருக்கேன், எப்படினு மட்டும் பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கா? டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்றீங்களா? இது வரைக்கும் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு, வேற லெவல். டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் எப்படி இருக்கு? எப்படி இருக்குது பார்த்து தெரியல, நான் ஒரு பாட்டில் குச்சிக்கிறேன் தெரியல உங்களுக்கு. ஒன்றும் வேணுமா, ஊற்றி குடிப்பா. போதுமா? ஒரு பாட்டில் போதும். பாருங்க மக்களே, வேறு லெவலில் இருந்ததுங்க. வெறும் 10 நிமிஷத்தில் டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் தம்பிங்க கேட்டாங்க, சூப்பராக போட்டு கொடுத்தான். தம்பி எப்படி இருக்கு சொல்லுப்பா. டேஸ்ட் வேற லெவல்ண்ணா, வேற லெவலா. இந்த பழம் இதுவே நான் பார்த்துருக்கிறேன், போற போ வரப்பெல்லாம் பார்த்துருக்கேன், கடைங்கல்ல சாப்பிட்டது இல்லை. ஆனா இது வரைக்கும் வாங்கினது கூட இல்லை. வாங்கி நீ நம்மளுக்கு அழகா கட் பண்ணி அழகா ஜூஸ் போட்டு. நானும் அதே தான் கடையில் பார்த்துருக்கேன், சரி வாங்கி சாப்பிட்டது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சா? ஆமா, இவ்வளோ குடிச்சிருக்கிறேன். இதை விட நம்ம நாட்டு பழத்தில் நாதாரி பண்ணுற இந்த கள்ளிச்செடிக்குல இதே வகை சேர்ந்தது தான். இது அதை விட மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இதுலேயும் மருத்துவ குணங்கள் இருக்குங்க, இதை விட நம்ம நாட்டு பழத்தில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அந்த பழ ஜூஸுடைய மில்க் ஷேக் போடுவோம். பாருங்க மக்களே, கிளைமேட்டு செமையாக இருக்குது. இந்த டைமில் மில்க் ஷேக் போட்டு சாப்பிடும்போது அப்படியே வேறு லெவலில் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை தம்பி? ஆமாண்ணா. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? ஆ, அல்டிமேட்டாக இருக்குது. ஐஸ் போடாமலே கூலிங்காக இருக்குல்ல, செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இதே போல் நீங்களும் இந்த டைமில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. மக்களே, அண்ணன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுக்கு வேறு லெவலில் டிராகன் ஃப்ரூட்டை வச்சு மில்க் ஷேக் வேறு லெவலில் செய்து கொடுத்துருந்தாரு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு ஜக்கு கேலி இன்னும் கொடுத்தா கூட மொத்தம் கேலி பண்ணுறேன் நான். அவ்வளோ டேஸ்ட் இருந்தது, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், சூப்பராக இருந்தது. இதே போல் நீங்களாம் வீட்டில் வேறு ஏதாச்சும் பழம் கிடச்சா கூட மில்க் ஷேக் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.